தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலம் ஜஷ்பூரில் துர்கா சிலைகளை கரைக்க சென்ற பக்தர்கள் மீது அதிவேகத்தில் வந்த கார் மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லகிம்பூரில் விவசாயிகள் மீது கார் ஏற்றி 4 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் அதே பாணியில் சத்தீஸ்கரில் துர்கா பூஜை ஊர்வலத்தில் கார் புகுந்து விபத்து ஏற்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய காரில் மூட்டை மூட்டையாக கஞ்சா இருந்ததாகவும் கூறப்படுகிறது. பக்தர்கள் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்புறமாக வந்த கார் வேகமாக மோதி தூக்கி வீசியதில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் 20 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் காருக்கு தீ வைத்து எரித்தனர். விபத்தை ஏற்படுத்திய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பப்லு விஸ்வகர்மா மற்றும் சிசுபால் ஷாகு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். JEE மெயின் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான இந்த தேர்வுகள் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. 141,000 அதிகமானோர் தேர்வில் பங்கேற்ற நிலையில் 41,000 அதிகமானோர் மட்டுமே இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். டெல்லி IITயைச் சேர்ந்த மிருதுல் அகர்வால் 360-348 மதிப்பெண்கள் எடுத்து பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். பெண்கள் பிரிவில் டெல்லி மண்டலத்தைச் சேர்ந்த காவ்யா சோப்ரா என்பவர் 286 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்துள்ளார். JEEADV.AC.IN என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேர்வு முடிவுகளுடன் கேள்வித்தாளுக்கான சரியான விடைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படை சிறைபிடித்த 23 தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடந்த 13ஆம் தேதி நாகை மீனவர்கள் 23 பேர் பருத்தித்துறை அருகே இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படையினரின் இந்த நடவடிக்கை மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் அப்பாவி மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பிரச்சினையில் பிரதமர் உரிய வழிமுறைகளை கையாண்டு நிரந்தர தீர்வினை காண வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவியை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்தார். தமிழகத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்ற RN ரவியை முக்கிய அரசியல் தலைவர்கள் அலுவல் ரீதியாகவும் மரியாதை நிமித்தமாகவும் சந்தித்து வருகின்றனர். அவ்வகையில் ஆளுநரை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்தபோது நீட் விலக்கு சட்ட மசோதா குறித்து விவாதித்ததாக தகவல் வெளியானது. இந்த சூழலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆளுநர் RN ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து சுமார் 30 மணி நேரம் உரையாடினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என கூறப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 2வது நாளாக அதிகரித்துள்ளது. 102.10 ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை இன்று 30 காசுகள் அதிகரித்து 102.40 ரூபாய் உயர்ந்துள்ளது. 97.93 ரூபாய் இருந்த டீசல் விலை 33 காசுகள் அதிகரித்து 98.26 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஏற்கனவே சில இடங்களில் டீசல் விலை 100 ரூபாயை கடந்துள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நடுத்தர மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். இலவச பேருந்து பயணத்திற்காக பெண் வேடம் அணிந்து பயணம் செய்த யூடியூபரின் குறும்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குமரி மாவட்டம் குழித்துறையைச் சேர்ந்தவர் யூடியூபர் சர்ஜின். இவர் பெண் வேடம் அணிந்து இலவசமாக பேருந்தில் பயணம் செய்தார். ஆண்களின் மனக்குமுறலை வெளிப்படுத்தும் விதமாக குறும்படத்தை வெளியிட்டுள்ளதாக கூறும் அவர், பேருந்தில் இருந்து இறங்கும் போது தான் பெண் அல்ல ஆண் என நடத்துனரிடம் கூறி டிக்கெட்டும் பெற்றுள்ளார். என்னம்மா இது, அதுக்காக அந்த கேப்ல எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்க. தொடர்ந்து பெண் வேடத்திலேயே மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் வந்த அவர் திடீரென அங்கு குத்தாட்டம் போட்டு பொதுமக்கள் ரியாக்ஷனையும் பதிவு செய்து வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இந்த நவீன அவ்வை சண்முகியின் வீடியோ சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த உயரம் 44.28 அடி என்ற நிலையில் நீர்மட்டம் 41.33 அடியாக அதிகரித்துள்ளது.
இதனால் அணைக்கு வரும் 908 கன அடி நீரும் அப்படியே தென்பண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் தென்பண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு 5வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை நீருடன் கழிவு நீரும் கலப்பதால் தொடர்ந்து நுரை கலந்த நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு 193 ரன்களை இலக்காக சென்னை அணி நிர்ணயித்துள்ளது. துபாயில் நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். கொல்கத்தா அணியின் பந்துவீச்சை நாலாபுறமும் சிதறடித்த ருத்துராஜ் 32 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்ததாக களமிறங்கிய உத்தப்பா 15 பந்துகளில் 31 ரன்கள் விளாச சென்னை அணியின் ரன் விகிதம் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் சென்னை அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு ரன்கள் 192 குவித்தது. டுப்ளெஸி 86 ரன்கள் விளாசி கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்து நியூஸ் 18 தமிழ்நாடு.